This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. சுஷாந்த் சிங் ராஜ்பூட் அவர்களோட டெத்துக்கு பின்னாடி நெப்போட்டிசமும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் ஸ்பெகூலேட் பண்ணிட்டு இருந்தாங்க பல ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்கள் ரீப்ளேஸ் பண்ணதுனால அவரு டிப்ரெஷனுக்கு தள்ளப்பட்டாருன்னு அதனாலதான் அவர் இறந்தாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நெப்போட்டிசம்க்கு பின்னாடி நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னு அதாவது ஆலியா பட் சல்மான் கான் கரண் ஜோஹர் இன்னும் பல பல செலிபிரிட்டிஸ் பேவரட்டிசம் அப்படின்ற பேர் வழியில அவுட் சைடர்ஸ்க்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய அலிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருந்தது சுஷாந்த் சிங் ராஜ்பூட் அவர்களோட டெத்துக்கு அப்புறமா கங்கனா ரானாவத் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நெப்போட்டிசம் பத்தி ரொம்பவே ஓபனா பேசிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவரோட டெத்துக்கு அப்புறமா ஜஸ்டிஸ்க்காக கங்கனா ரானாவத் போராடிட்டு இருந்தாங்க சமீபத்துல ஒரு இன்டர்வியூல கங்கனா ரானாவத் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில நடக்கிற நெப்போட்டிசம் பத்தியும் அவுட் சைடர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஷேர் பண்ணிருந்தாங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு அவுட் சைடர்ஸ் ஆன பி கிரேட் ஆக்ட்ரஸ் தாப்சி பன்னு அண்ட் ஸ்வரா பாஸ்கருக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு ஒஃபண்ட் ஆன தாப்சி பண்ணு முதல்ல பி கிரேட் ஆக்ட்ரஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பர்சனல் பிரச்சனைய இன்னொருத்தரோட டெத் விஷயத்துல பப்ளிசிட்டி பண்றது ரொம்பவே தவறான விஷயம்னு அது மட்டும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரி தான் என்ன வளர விட்டுச்சு அந்த இண்டஸ்ட்ரி பத்தியே தப்பா பேசுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்ல கடந்த மூணு வருஷமா ஒவ்வொரு வருஷமும் நாலு படமா கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாம இன்னும் அஞ்சு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நான் வளர்ந்துட்டுருக்கேன் எனக்கு இதுவே போதுமானது நான் அவுட் சைடர் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நான் ட்ராப் அவுட்டும் ஆயிருக்கேன் ரீப்ளேஸும் ஆயிருக்கேன் ஆனால் கங்கனாவும் சரி கங்கனோட சிஸ்டரும் சரி என்னை பற்றி பாஸ் பண்ணின கமெண்ட்ஸை என்றைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தாப்ஸி ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னோட ஸ்ட்ரகிள் எனக்கு மட்டும்தான் தெரியும் அது நான் வெளியில சொல்லணும்ட்டு அவசியம் இல்ல ஆனா இந்த மாதிரி பர்சனல் பிரச்சனைய ஒருத்தரோட டெத்துக்கு பின்னாடி யூஸ் பண்றது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க தாப்சியோட இந்த ஃபிட்னஸ் ரிப்ளைக்கு நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க குறிப்பா சுனாக்ஷி சின்ஹா அவர்கள் இவ்வளவு டிக்னிஃபைடா மெச்சூரிட்டியோட கண்டிப்பா யாரும் ரிப்ளை கொடுத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்க ஒரு பக்கம் இப்படி சொல்ல பாஸ்கரும் எந்த வகையில நான் ஒரு நீடி அவுட் சைடரா கண்ணுக்கு பட்டுருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேக்ட்ஸ வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு ஸ்வரா பாஸ்கரும் அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட ரிப்ளைக்கு நிறைய பேர் பாராட்டுகள் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா கங்கனா அவர்கள் இந்த இண்டஸ்ட்ரியில நடக்கிற நெப்போட்டிசமோ அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவர்களோட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஒரு பக்கம் கங்கனா ரனோத் தான் தைரியமா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில நெப்போட்டிசம் அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க மறுபக்கம் இவரோட டெத்தை யூஸ் பண்ணிட்டு பர்சனல் வெஞ்சன்ஸ் தீர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க